அனைவருக்கும் TAMiLN-COM யூடியூப் சேனலின் வணக்கங்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் என கடந்த சில நாட்களாகவே பேசப்பட்டு வந்தது. இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தி வந்தார். இந்த நிலையில் மத்திய அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. இதில் 43 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். அதில் 36 பேர் புதுமுகங்கள் மற்றும் 7 பேர் ஏற்கனவே அமைச்சரவையில் இருந்தவர்கள். அமைச்சரவையில் இருந்தவர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மாளிகையில் நடந்த விழாவில் அவர்களுக்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதில் 7 பெண்கள் மற்றும் 8 மருத்துவர்கள் உட்பட 43 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். புதிதாக பதவியேற்றுக் கொண்டவர்களில் பெரும்பாலானோர் 50 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் என்பதும் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்களின் விவரம்: நாராயண ராணே, சரபானந்த சோனோவால், வீரேந்திரகுமார், ஜோதிராதித்ய சிந்தியா, ராமச்சந்திர பிரசாத் சிங், அஸ்வினி, பசுபதி குமார் பரஸ், கிரண் ரிஜிஜு, ராஜ்குமார் சிங், ஹர்தீப் சிங் பூரி, மனுஷ் மாண்டவியா, பூபேந்திர யாதவ், பர்சோத்தம் ரூபாலா, கிஷன் ரெட்டி, அனுராக் சிங் தாக்கூர், பங்கஜ் சௌத்ரி, அனுப்பிரியா சிங் பட்டேல், சத்யபால் சிங் பகோல், ராஜீவ் சந்திரசேகர், சுஸ்ரீ சோபா கரண் தல்ஜே, பானுப்பிரியா சிங் வர்மா, தர்ஷ்னா விக்ரம், ஜார்ஜ் தேஷ், மீனா சிலேகி, அன்பூர்ணா தேவி, நாராயணசுவாமி, கௌசல் கிஷோர், அஜய் பட், பிஎல் வர்மா, அஜய்குமார், சௌகான் தேஷ் சிங், பகவத் குப்தா, கபில் மோரோவர் பாட்டில், சுஸ்ரீ பிரதிமா பௌமிக், சுபாஷ் சர்கார், பகவத் சிங், கிஷன் ராவ் காரத், ராஜ்குமார் ரஞ்சன் சிங், பார்த்தி பிரவீன் பாவார், விஸ்வேஸ்வர் டூடு, சாந்தனு தாகூர், குஞ்சபரா மகேந்திரபாய், ஜான் பர்லா, எல் முருகன், நிதிஷ் பிரமாணிக் ஆகிய 43 பேர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். இதன் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை பலம் 53 என்ற எண்ணிக்கையிலிருந்து 77 அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இவர்களில் 7 பெண்கள் மற்றும் 8 பேர் மருத்துவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 15 பேர் கேபினட் அந்தஸ்து அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். 15 மத்திய அமைச்சர்கள், 7 பேர் தனிப்பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர்களாகவும், 22 பேர் இணையமைச்சர்களாகவும் பதவியேற்றுக் கொண்டார்கள். புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள மத்திய அமைச்சரவையில் யார் யார் என்னென்ன பதவி என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. மன்சுக் மாண்டவியாவுக்கு சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இனி அறிவியல் தொழில்நுட்பத்துறை கூடுதலாக கவனிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. மீன்வளம், கால்நடைத்துறை, பால்வளத்துறை, தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராகியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் பாஜக தலைவர் எல் முருகன், காங்கிரஸிலிருந்து விலகிய ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோருக்கு பதவி அளிக்கப்பட்டுள்ளது கவனம் ஈர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சர்கள் அவர்களுடைய துறை விவரம் வெளியாகியுள்ளது. தர்மேந்திர சிங் பிரதான் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும், ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியம் ஊரக வளர்ச்சி வீட்டு வசதித்துறை அமைச்சராகவும், பியூஷ் கோயல் ஜவுளித்துறை மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சராகவும், ஸ்மிருதி இரானி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை தூய்மை இந்தியா திட்டத்தின் அமைச்சராகவும் பொறுப்பேற்றுள்ளார்கள். மன்சுக் மாண்டவியா சுகாதாரம், உரம் மற்றும் ரசாயனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே, தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராகவும், ஜோதிராதித்ய சிந்தியா விமான போக்குவரத்து துறை அமைச்சராகவும், அனுராக் தாகூர் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராகவும், வீரேந்திரகுமார் சமூக நீதி மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும், கிரண் ரிஜிஜு சட்டத்துறை அமைச்சராகவும், கிஷன் ரெட்டி வடகிழக்கு பிராந்திய வளர்ச்சித்துறை அமைச்சராகவும், கிரிராஜ் சிங் ஊரக வளர்ச்சி பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சராகவும், பசுபதி குமார் பாரஸ் உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சராகவும், சரபானந்த சோனாவால் துறைமுகம் கப்பல் ஆயுஷ் துறை அமைச்சராகவும், நாராயண் ராணே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சராகவும், ராஜ்குமார் சிங் மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சராகவும், பூபேந்திர யாதவ் சுற்றுச்சூழல் வனம் தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சராகவும், ராமச்சந்திர பிரசாத் சிங் எஃகுத்துறை அமைச்சராகவும்,
பிரகலாத் ஜோஷி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராகவும், முக்தர் அப்பாஸ் நக்வி சிறுபான்மை நலத்துறை அமைச்சராகவும், கஜேந்திர சிங் ஷெகாவத் ஜல்சக்தி துறை அமைச்சராகவும், ராஜ்குமார் சிங் மின்சக்தி துறை அமைச்சராகவும், மகேந்திரநாத் பாண்டே கனரக தொழில்துறை அமைச்சராகவும், பர்ஷோத்தம் ரூபாலா மீன்வளத்துறை கால்நடைத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றுள்ளார்கள். இது தவிர பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையை கூடுதலாக கவனிப்பார் என்றும், அமித்ஷா கூட்டுறவுத்துறை கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது மூலமாக தற்போது மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதை பற்றி தெரிஞ்சிட்டீங்களா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி.